Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது டுரண்டோ எக்ஸ்பிரஸ்ல 3rd AC கிளாஸோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. நாங்க இந்த ட்ரெயின்ல பயணிக்கும் போது எங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க, டின்னரும் கொடுத்தாங்க. இந்த டிக்கெட்டோட விலைக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளா சாப்பாடோட இந்த ஜேர்னி ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் இந்த ரிவ்யூ நான் உங்களுக்காக போடுறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த தடவை நீங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணும் போது இந்த ட்ரெயின்ல நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ட்ரெயின் பேரு, எங்க இருந்து எங்க போகுது, ஒரு டிக்கெட் எவ்வளவு விலை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த ட்ரெயின் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத பாத்துடலாம். பயணம் பண்ண கோச் நம்பர் B2 ஒவ்வொரு கோச்லயும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் இண்டிகேட்டர் வச்சிருந்தாங்க. இந்த இண்டிகேட்டர் பச்சை நிறத்துல இருந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க பாக்குறது சைடு அப்பர் பர்த். அப்பர் பர்த் பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்திருந்தாங்க. சைட் லோவர் பர்த்ல ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. சைட் அப்பர் பர்த்துக்கும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற லோவர் பர்த்துக்கும் நெட் பாக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெட் பாக்கெட்ல நம்ம செல்போன், சார்ஜர், பர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம நிம்மதியா தூங்கிடலாம். ஒரு ஒரு பர்த்துக்குமே தனித்தனியா பெட்ஷீட், போர்வை, பில்லோ கவர் எல்லாமே வாஷ் பண்ணி ஸ்டீம் பண்ணி ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெயின் பாக்குறதுக்கே மற்ற ட்ரெயின்ஸை விட ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் முகம் பார்த்து தலை சீவுற அளவுக்கு ஒரு நல்ல கண்ணாடி கொடுத்திருந்தாங்க. கண்ணாடி பக்கத்துல ஹோல்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த ஹூக்ல நம்ம லஞ்ச் பேக் இல்ல வேற ஏதாவது கவர் கொண்டு வந்தோம்னா அதை தொங்க விட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே ரெண்டு பக்கமும் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த சார்ஜிங் பாயிண்ட் மிடில் பர்த்துக்கும் அப்பர் பர்த்துக்கும் காமனான சார்ஜிங் பாயிண்ட். நம்ம சாப்பாடு ட்ரேக்கு கீழே பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த பாட்டில் ஹோல்டர்ஸை பயன்படுத்தணும்னா நம்ம பாட்டிலும் பத்திரமா இருக்கும், நமக்கு எடுத்து தண்ணி குடிக்கவும் வசதியா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது இந்த ரயில்வே பாய்ஸ் நமக்கு ஸ்நாக்ஸ் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரெயில அரேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கறது தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு ஒரு கோச்சுக்கும் ஒரு எம்ப்ளாயி இன்சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அந்த கோச் ஃபுல்லாவே இவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்றாங்க. சப்போஸ் உங்களுடைய ஒரு டிக்கெட் வேற கோச்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கோச்ல சாப்பாடு சர்வ் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த கோச்சுக்கு போய் அங்க இருக்கிற ரயில்வே எம்ப்ளாயி கிட்ட தான் உங்களுடைய ஸ்நாக்ஸ் ட்ரேவை கேட்டு வாங்கிக்கணும். இந்த ஸ்நாக்ஸ் ட்ரேவை வெளியில பேண்ட்ரி கார் இடத்துல தான் வச்சு ஃபுல்லாவே அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே நீட்டா பேக் பண்ணி தான் இருந்துச்சு, பிராண்டடாகவும் இருந்துச்சு. சமோசா சுட சுட ஃபாயில் பேப்பர்ல கவர் பண்ணி தான் கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. இந்த எம்ப்ளாயி எல்லாமே அரேஞ்ச் பண்ண பண்ண இன்னொரு எம்ப்ளாயி இந்த ட்ரேஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு. எங்களுடைய ஒரு டிக்கெட் மட்டும் வேற கோச்ல இருந்ததுனால நாங்க அந்த கோச்சுக்கு போய் இந்த எம்ப்ளாயி கிட்ட எங்களுடைய ட்ரேவை கேட்டு வாங்கிக்கிட்டோம். ட்ரெயின் விஜயவாடால இருந்து 2:30 கிளம்பிச்சு. கரெக்டா 3:30 ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ட்ரேல பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பட்டர் பாப்கார்ன் இருக்கு, ஒரு ஆலூ சமோசா இருக்கு, சமோசாக்கு ஒரு கெட்சப் பேக்கெட் இருக்கு, ஒரு ஃப்ரூட் மஃபின் பேக்கெட் இருக்கு, சில ட்ரேல சாக்லேட் மஃபின்ஸ் பேக்கெட் கூட இருந்துச்சு, அப்புறம் ஒரு சாய் கிட் இல்லைனா காஃபி கிட், ரெண்டுத்துல நமக்கு எது வேணுமோ அதை கொடுப்பாங்க. இந்த டீ அண்ட் காஃபிக்கு தேவையான சுடு தண்ணி அப்புறமா எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பாப்கார்ன் அவ்வளோ குவாலிட்டியா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா டீக்கும் காஃபிக்கும் சுட சுட தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த காஃபி கிட் டீ கிட்ல என்னென்ன இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். இந்த காஃபி கிட் உள்ள ஒரு டைரி க்ரீமர் இருக்கு பாலுக்கு பதிலா யூஸ் பண்றதுக்கு, ஒரு காஃபி பேக்கெட் இருக்கு, ஒரு சக்கரை பேக்கெட் இருக்கு. டீ கிட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டீ பேக் இருக்கு, ஒரு டைரி க்ரீமர் இருக்கு, ஒரு சக்கரை பாக்கெட் இருக்கு. டீ காஃபி போட்டுட்டு இருக்கும் போதே இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட முக்கியமான விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த எக்ஸ்பிரஸ் நிசாமுதீன் டெல்லியில இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணுது, மறுபடியும் சென்னையில இருந்து நிசாமுதீன் டெல்லி வரைக்கும் போகுது.
இந்த எக்ஸ்பிரஸை நீங்கள் புக் பண்ணும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா இது புதன்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மற்ற நாட்களில் இந்த ட்ரெயின் ஓடாது. நிசாமுதீனுக்கும் சென்னைக்கும் நடுவில் 6-6 முக்கியமான ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த ட்ரெயின் நிறுத்தப்படும். அதுவும் நாங்கள் விஜயவாடாவில் போர்ட் பண்ணோம். விஜயவாடாக்கும் சென்னைக்கும் நடுவில் ஸ்டேஷனே கிடையாது, டைரெக்டாக சென்னையில் வந்து இறங்கிடுவோம். இந்த ட்ரெயின் டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1275 ரூபாய். சீனியர் சிட்டிசன் கன்செஷனோட எடுத்தீங்கன்னா 500 ரூபாயோட உங்களுக்கு வந்துடும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஜேர்னியாக இது கண்டிப்பாக அமையும். இந்த ட்ரெயின் டிக்கெட்டில் ஒருவேளை உணவும் சேர்த்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மாலை 7 மணிக்கு கரெக்டாக இரவு உணவு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மெனு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, வெஜ் நான்வெஜ். வெஜ்ஜில் வந்து ரைஸ், ஒரு பொட்டேட்டோ சப்ஜி, 4 சப்பாத்தி, ஒரு பன்னீர் சன்னா கலந்த ஒரு கிரேவி, ஒரு தால், அப்புறம் ஒரு தயிர் கப்பும், ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஊறுகாவும் கொடுக்குறாங்க. இதே இதில் நான்வெஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னீர் சன்னா கிரேவிக்கு பதிலாக உங்களுக்கு முட்டை கிரேவி கொடுப்பாங்க. இது மட்டும்தான் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா சப்பாத்தி சுத்தமாக நல்லாவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ரைஸ் பாக்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த எந்த உணவுலையும் உப்பு சேர்க்கவே இல்லை, உப்பு பேக்கெட் தனியாக நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். அடுத்து டெசர்ட்காக அமுல் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த உணவோடு சேர்த்து ரயில் நீர் தண்ணி பாட்டில் 1 லிட்டர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பாங்க. இந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடம், அதாவது ரெஸ்ட் ரூம்ஸ் பக்கத்தில் இருக்கிற இடம். இங்கே ஓரளவுக்கு பெரிய கண்ணாடி போட்டிருந்தாங்க, அதுக்கு கீழே வாஷ் பேசின் இருந்துச்சு, அதுக்கு கீழே குப்பை தொட்டி இருந்துச்சு. எமர்ஜென்சிக்கு ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு பெரிய சுத்தியலும் வச்சுருந்தாங்க. இந்த சுத்தியலை வச்சு நம்ம கிளாஸ் டோரெல்லாம் உடச்சி எமர்ஜென்சி அப்போ எஸ்கேப் ஆகிக்கலாம். அடுத்து நம்ம டாய்லெட்ஸ்குள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ரயிலில் பயணம் செஞ்சுருப்போம். ரயில்வேஸில் இருக்கிற டாய்லெட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியன் ரெஸ்ட் ரூம்லையும் சரி வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம்லையும் சரி எங்கெங்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு இருக்கோ அந்த போர்டில் கூடுதலாக பிரெயில் மார்க்கிங்ஸும் போட்டிருந்தாங்க. இந்த பிரெயில் மார்க்கிங்ஸ் பார்வையற்றோருக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதுதான் முதல் தடவை நான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன். இந்த ட்ரெயினில் மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லா ட்ரெயின்லையும் இந்த வசதி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சாதாரணமாகவே ஃபர்ஸ்ட் ஏசிலையும் செகண்ட் ஏசிலையும் ரெஸ்ட் ரூம்ஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், ஆனால் தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணுற மக்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரயில்வே எம்ப்ளாயீஸை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. சில பேரெல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் கூட பண்ணாமல் வெளியில் வந்துடுறாங்க. நம்ம வீடாக இருந்தால் நம்ம இப்படி பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ நம்ம காசு கொடுத்து ஒரு ட்ரெயினில் போகும்போது அதுவும் நம்மளோட ப்ராப்பர்ட்டியாக நினச்சி நம்ம கண்டிப்பாக ஃப்ளஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பேசிக்கான க்ளீனிங்காவது பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு 8:30 டிலே ஆகாமல் சென்னை போய் சேர்ந்துருச்சு. இந்த ரிவ்யூவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.